In idiot America. We're going to pass the video by the way. எதையோ அதிசயமாகும் உலக அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவாங்க. இன்றைய அதிசயம் அதிசயம் தாஜ்மஹால் சொல்லுவாங்க. இளையராஜா ஒரு பெரிய இந்தியாவிலேயே இதுவரையிலும் நானும் சினிமா கலைஞர் நான் வந்திருக்கேன், எத்தனையோ மியூசிக் பண்ணியிருக்கேன். ஆனால் அவன் சைல்டுஹுட் இருந்து நான் கூடவே வந்தேன். அது என்ன சக்தியோ அவனுக்கு, அவன் கண்ணை பாருங்க, ஒரு பவர், ஒரு பவர்ஃபுல் ஐஸ். அந்த உலகம் மூஞ்சிருந்து நான் என்னடா அனுப்பேன். நாம் பேசவில்லை, தவறாக இருக்கூடாது. ஏன்னா இளையராஜா அவர்கள் சொல்லலாம், ஆனால் சொல்ல முடியல. அமெரிக்கா தான் எனக்கு சொல்லிக் கொடுக்க, அதனால அதை யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. சின்ன வயதிலிருந்து நான் ராஜாவை பாடுறேன். எனக்கு ரொம்ப அதிசயம், பக்கத்தில் தான் நான் வளர்ந்து நானே அதிசயப்படுறேன். துன்புறுத்தி எல்லாம் இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் உண்டு சேர்ந்து இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா. அன்னைக்கு நான் அந்த விழாவில் தூய்மையான சட்டை, தூய்மையான உணர்ச்சி. எப்படா எப்படி இருந்த, எப்படி இப்படி ஞானம் வந்துச்சு? சின்ன வயசுலேயே ஞானம் எல்லாரும் நீங்க சொல்லுவேன். அந்த காலத்து இன்னைக்கு என்ன, அந்த காலத்திலே ஒரு கம்பியை போடுவோம், இதில் கட்டுவோம், இந்த கம்பியை இங்கே போய் கட்டுவோம், ஒரு கூட்டு எடுத்துக்குவோம், நல்ல கவனிங்க. ஒரு தட்டுவோம், இது வைப்ரேஷன்ல இந்த ஸ்ட்ரீக் இப்படி போகல, வாசலாம் கூட்ட வச்சு ஒரு அதிசயம் சொல்லுவான். உண்மையிலேயே ஒரு அதிசயம். எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது. நானே அசதுவாய் கூறின ஒரு பெத்த தாயரா அப்படி பிள்ளையா அவங்களுக்கே அதிசயப்பட வச்சிருவோம். அதுபோல ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல, உன்னை வச்சு பேசுறது கூட எனக்கு நல்லது கண்டு தெரியல. இளையராஜா இது ரொம்ப கஷ்டம். இந்த படம் பண்ணுறது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பண்ணணும். அவரோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவனித்து பெரிய பொக்கிஷமாக ஒரு சினிமா மாதிரி இருக்கிறார். இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் கிடையாது. தனுசு எனக்கு ஆச்சரியம், எப்படி கடவுள் போய் எப்படி செலுத்திருக்கிறாரு. நான் ரொம்ப அதிசயப்படுத்துவேன். தனுசு
ஐயோ எப்படி நான் நீ நான் எடுக்கிறதா, எங்களை நான் எடுக்கிறதா, எதுனால நான் எடுக்கிறதா, எந்த எதுக்கு கட்டுப்படாதே இருந்தது எல்லாம் போட்டு வேலை மரண போயிடுச்சு. அது மனித அபிமானத்திலே சரியா கடவுள் கொண்டு சீர்த்தக்காரர்கள் இளையராஜாவின் தரிசு. ஏன்னா ஏதோ நடக்க இருக்கிறது, இது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்க இருக்கிறது. அதனாலதான் ரெண்டு பேரையும் கடவுள் கூட உட்கார வச்சுட்டாங்க. ரொம்ப பேசக்கூடாது, கிடையாது அப்படி கொள்ளுங்க நீங்க. ஏன்னா தானே கதைக்கிட்டே இருக்கணும். தெய்வம் குழு அவங்க நிரூபிச்சு காட்டுவாங்க. பாரதி ராஜா என்ன, இந்த ராஜா வந்து இந்த ராஜாவுக்கு இப்படித்தான், யார் ராஜாவா இருந்தாலே தோற்றுமே இந்த ராஜாவும் சொல்லி செய்வோம். ஒரு பாட்டு ராஜா 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 இந்த ராஜா குத்து அது என்ன எனக்கு அது போட்டேன் தூக்காது எனக்கு பூஜாரணும் உட்காந்து பேசுறதுக்கு அவன் ரொம்ப அற்புதமா இருக்கு. கேட்பான் ரொம்ப அற்புதமா இருக்கு, நம்ம சொல்லி பார்ப்போம் என்ன அற்புதம் எல்லாம் பாட்டு சூப்பர் இல்லை அந்த போட்டு என்ன தெரியும் பேசிக்கிறோம். நான் உனக்கு பிரமமாக பாராட்டுவேன், உனக்கு என்ன தெரியும் பேசிக்கிறோம் தெரியாதுன்னா அதனால தான் என் கபாலதாசன் நான் வரிசையாக சொல்ல முடியாது. அவனா கடையூர் எப்படி சொத்து கண்டு தான் பதினாறு வயதுல போனது பெரியப்பாப்பட ஹீரோ மலையாளம் நடிச்சுட்டு இருக்காரு. பாரதி ராஜா கூட்டு என்ன கலைஞர் கூட்டு மாதிரி கேரக்டர் கடவுள் நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி கமல் கூட சேர்ந்து கூட சேர்ந்து தனுசு கூட வெற்றி மாறி நான் நாளைக்கு கடவுள் நான் பதினாறு வயதுல ஒரு நடன நடப்பாங்க. எவ்வளாவது எல்லா ஹீரோ ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கல்வி கொண்டு ஒரு மோகன் மட்டும் தான் கொடுத்தேன். ஒண்ணுமே சொல்லு என்ன பண்ண என்ன கட்டணமா இல்லை அழுத்து விடணுமா சொல்லுவான். அந்த துணிச்சல்லவன் கலைஞர்கள் அவன் அம்மா துணிச்சலான கலைஞன் சாக்ரிஃபைஸ் கலைஞன் கிடையாது. ஏதோ கேரக்டர் பண்ணதில்லாத எங்கேயோ அந்த பத்து செகண்ட் உள்ள நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமென்ஷன் நம்ம எப்படி நினைச்சிருக்கோம் ஆத்தாவையும் காசு சொல்லுன்னு எப்படி சொல்லுது நம்ம வேற மாதிரி சொல்லியிருக்கோம். ஆத்தாவையும் காசு கொண்டு போறேன்னு சொல்லுங்க சார், அதில் நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். இந்த ஸ்லாங்கே வேணும் உச்சரிப்பு அந்த பெருங்கலைஞர் இளையராஜா கமல்ஹாசன் தனுஷ் வெற்றிமாறன் எல்லாமே நல்ல பெரிய பெரிய ஆற்றலாக தான் மிக சிறப்பாக இந்த பண்ண வேர்ல்டு ரெக்கார்ட் ஃப்ரம் தமிழ் த வேர்ல்டு ரெக்கார்ட் ஃப்ரம் தமிழ் வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும், சேனாக்காரன் பார்க்கணும், அமெரிக்கன்ஸ் பார்க்கணும், எல்லா பெண்கள் படத்தை பார்க்கணும். இது வெற்றி அடைய நான் வாழ்த்து கூற வார்த்தைகள் இல்லை. There is no words to catch and tell. ஐயனா வார்த்தையிலே பசமாக இழுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை. நீ உடனே முடியல
சரி, இப்போ இந்த இளையராஜாவை நான் எப்படிலாம் வீட்டில் படுக்க முடியும், இது நிற்கிறேன் நடந்தாலாம் காட்டிட்டு தான் இருந்தேன், என் உடம்பாட்டி இருந்தாங்க, நடக்க மாட்டேன், மேலே எவ்வளோ காட்டி கொடுத்துட்டு வச்சோம், உடம்பு சரி இல்லாது நடந்து காட்டுறவங்க நடந்து காட்டிட்டு அப்புறம் தான் இருந்தேன். அதே மாதிரி காசு இருந்து மேலே என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் கிங்காக வேண்டும் நினைக்கும். அதனால தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் மகாராஜா தன்னை இழக்க மாட்டார். எனக்கு வேற என்ன அறிவு ஒன்றும் தெரியாது, சினிமா தர ஒண்ணுமே தெரியாது, அதிலே போனா தான் எனக்கு மரணம். அதனால டோன்ட் ஃபீல் ஃபார் மீ, ஐ அம் ஓகே, ஐ அம் வாக்கிங், நவ ஐ அம் ஓகே, ஐ வில் டு மோர் ஃபிலிம்ஸ் டில் த மோஸ்ட் ஃபிலிம் எப்பயாவது வரும், ஒரு 100 வயசுலேயே 105 வயசுலேயே ஆசை பார்த்தீங்க, ஒரு 100 வயசுலேயே 105 வயசுலேயோ அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த வாழ்த்துக்களை கூறி காலாக இந்த இளையராஜா படம் வர வேண்டும். அவன் அருள் மாதிரி ஒரு டைம் பண்ணுவாங்க டைரக்டர்கானே, ஐயோ அவன் குலமாக அம்மா நீங்கள் அவன் படம் பாருங்க குலமானது அற்புதமான நான் எப்படி அவனுக்கு இவ்வளோ ஒரு நாங்கள் வந்து இந்த படம் பண்ணிட்டோம் டைரக்டர் வந்துட்டோம் ஆனால் உன்னுடைய கூட்டணி அற்புதமாக இருக்கிறது, மிகப்பெரிய உலக ரெக்கார்டு வேர்ல்ட் ரெக்கார்டாக இருந்து திரை வாழ்த்தி விடைபெறுகிறேன், நன்றி.